பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சையிதுல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மாயீன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ் இன்றைய நம்முடைய கேள்வி பதில் ஆன்லைன் நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்கிறோம். முதன் நேரில் இருக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் சலாம். ஹஜ்ரத் அஷ்ரஃப் அலி பேசுறேன், ஏர்வாடியில இருந்து. ஆ சொல்லுங்க. நம்ம இப்போ தாலி தொழுவுக்கு அப்புறம் விட்டு தொழுகிறாங்க, நம்ம ஷாஃபி பள்ளியில. சரிங்க. இப்ப நம்ம ஹனஃபியா இருக்கிறோம், அவங்க பின்னாடி நம்ம விட்டு தொழும் போது குனூத்து வர மாட்டோம். சரிங்க. நம்ம அப்படியே தொழுதுக்கலாமா ரமலான் காலத்துல? அப்படியே சொல்றேங்க, சொல்றேன். அதாவது ஷாஃபி பள்ளிகளில் வித்ரு தொழக்கூடிய முறை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அனஃபி பள்ளிகளில் வித்ரு தொழக்கூடிய முறை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படிங்கும் பொழுது இப்போது ஷாஃபி பள்ளியில் அனஃபிகள் வித்ரு தொழலாமா, இமாமை பின்பற்றி அனஃபிகள் தொழலாமா, அல்லது அனஃபி இமாமை பின்பற்றி ஷாஃபிகள் வித்ரு தொழலாமா அப்படிங்கிறதான் சகோதரருடைய கேள்வி. சகோதரிகள் எந்த பிரச்சனையுமே கிடையாது, ரெண்டுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி சரியான முறை தான். நம்ம ஷாஃபி இமாம் தொழுவிக்கிற முறை வேற, அதனால் நான் அனுப்பி தனியாக தொழுதுக்கிறேன், அனுப்பி இமாம் தொழுவிக்கிற முறை வேற, ஷாஃபி தனியாக தொழுதுக்கிறேன், இதுங்கிறது இது அறியாமையுடைய உச்சக்கட்டம். அதனால இந்த மாதிரி அறியாமையினால 20 ரக்காத்து வரைக்கும் அந்த இமாம் பின்னாடி தொழுகிறவர் வித்ர வந்து எழுச்சி பின்னாடி போயிடுவார் பின்னாடி போய் தொழுகிறதுக்கு, இது அறியாமையுடைய உச்சக்கட்டம். அதனால இரண்டு முறையுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த சுன்னத்தான முறைகள் தான். அதனால ஷாஃபி முறைப்படி தொலை வைத்தால் அனஃபிகள் பின்னாடி தாராளமாக தொழலாம், அனஃபி இமாம் தொலை வைத்தால் ஷாஃபிகள் தாராளமாக பின்னாடி தொழலாம், அது எந்த பிரச்சனையும் கிடையாது, தாராளமாக தொழலாம். அல்லாஹ் விளங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கணும். அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வச்சு நம்ம சமுதாயத்தை பிளவுபடுத்துவதற்கோ சமுதாயத்தில் வந்து ஒரு 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 குளறுபடி ஏற்படுத்துவதற்கோ மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. அதனால தாராளமாக தொழுவுங்க, அது எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்த